ஆக்ஸார்ல வந்து இது ஹாண்டர் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்டெல்லார். இதுதான் ஸ்டெல்லார் சீரிஸ். அண்ட் எஸ்எம்கேல ட்விஸ்டர் சீரிஸ் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஷெல் நேரோவா இருக்கும். இது பில்மோலா இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹேப்பனிங்ல போயிட்டு இருக்குது. ஏஜிபில இது K1 சீரிஸ். இப்போ வந்த ஃப்ரெஷ் ஸ்டாக். வெரி டிமாண்டட் ஸ்டாக் அண்ட் ரொம்ப கிரேசி கிராஃபிக். So hi guys, welcome back. So இப்போ நம்ம வேலைச்சேரி தரமணி ரோடில் இருக்கிற கியர்ஸ் ஹெல்மெட் பற்றிக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான் எந்த மாதிரி ஹெல்மெட் எடுக்கலாம்னு சொல்லி. ஆல்ரெடி எஸ்எம்கே பில்மோலா எம்டி இதில் பார்த்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட்ஸில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஸார் ஹென்டர் சீரீஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதில் லிமிட்டெட் எடிஷன் வருது. அந்த லிமிட்டெட் எடிஷன் பார்த்தீங்கன்னா XBHP உடைய லிமிட்டெட் எடிஷன். டோட்டலாக 10,000 தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்கிட்ட இல்லாதது நம்மகிட்ட இருக்கிறது அது ஒரு இது தான். பட் டூ மச் கிராஃபிக்ஸாக இருக்குது. ப்ளஸ் என்னோடய பைக்குக்கு அது செட் ஆகாமல் தெரியல எனக்கு. ஹெல்மெட் ஷாப் போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஓகே காய்ஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த கடை, கியர்ஸ் ஹெல்மெட் பொத்திக். உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டோம். இந்த கியர்ஸ் பொத்திக் தரமணியில் இருக்கிறது. ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து நிஜாம் ப்ரோ. ஸோ இவர் தான் இங்கே இன்சார்ஜ். ஹாய் சொல்லிங்க ப்ரோ. ஹாய் ப்ரோஸ். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். அது நம்ம நிஜாம் ப்ரோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க. ஓகே ப்ரோ, இது சொல்லுங்க, இந்த கடை எவ்வளோ நாளாக இருக்குது? தரமணி சென்டர் வந்து 2.5 இயர்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரீமியம் ஹெல்மெட்ஸ் அண்ட் ரைடிங் கியர்ஸ் வந்து கேட்டர் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோர் எடுத்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் மேஜர் பிராண்ட்ஸ் இப்போ டீலர்ஷிப் எடுத்து வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் டீலர்ஷிப் எடுத்துருக்கிறது இங்கே இந்த ஸ்டோரில் வச்சுருக்கோம். ஓகே. அண்ட் வை பிராண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் ஆர் மெனி மாடல்ஸ் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ரேஜ் சீரின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆக்ஸார் எஸ்எம்கே இருக்குது, LS2 இருக்குது, பில்மோலா. அண்ட் யூ ஹேவ் இப்போ கடைசியாக ரீசெண்டாக பெல்லும் எடுத்துருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் போனீங்கன்னா AGVஸும் இருக்குது. பெல் இஸ் அண்ட் இனிஷியல் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மாடல் மட்டும் இப்போ எடுத்துருக்குறோம். AGVலையும் எல்லா சீரீஸ் K1லேருந்து K3 அண்ட் K5 சீரீஸும் இது பண்ணுறோம். ஓகே. ஸோ யூஆர் நாட் டீலிங் வித் த இம்போர்ட்டோட லோக்கல் பேசிக் நம்ம இந்தியன் மேடும் ஹேண்ட் பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி இந்தியன் பிராண்ட்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா சிட்டி காம்பிடிஷனுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஹெல்மெட்ஸ் பார்க்குறவங்க இந்தியன் பிராண்ட்ஸில் தான் போவாங்க. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்க லோக்கல் பேசிக் கம்யூனிகேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும். இட் பி சேஃப், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ரைடு வந்து சேஃபாக இருக்கணும். அண்ட் பிகாஸ் ஒரு 2000க்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீமியமாக போனீங்கன்னா ஒரு 2200க்குள்ளே ஒரு நல்ல இந்தியன் பிராண்ட்ஸ் கிடச்சிரும். மேக்ஸிமம் அவ்வளோதான். ஓகே ஓகே, வாங்க ப்ரோ. நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு எந்த ஹெல்மெட் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆக்ஸாரில் வந்து இது ஹாண்டர் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து இப்போ கடைசியாக லான்ச் ஆன கிராஃபிக் இது. அபெக்ஷல்னு சொல்லுவாங்க. இது வந்து மோசமாக இருக்குது. இட் வில் ஹேவ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஸ்பாய்லர், ஒரு நல்ல ஏரோடைனமிக் லுக் கொடுக்கும். இது ஹைவேஸ் லுக்கும் பார்த்துருக்கோம். இது ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமாம், இது வந்து ரிமூவபிள் அண்ட் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்பாய்லர் இல்லாமல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பாய்லர் அட்டாச் பண்ணால் தான் அது ஒரு ஏரோடைனமிக் லுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே. அண்ட் இது டிரைவிங்க்கும் ஏரோடைனமிக்ஸ்க்கும் அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டியூவல் வைசர் வந்துருது பை டிஃபால்ட். ஓகே. இது வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலில் செகண்ட் லெவல். ஆக்சுவலோட ஸ்டார்டிங் வந்து 3-4. ஓகே. சிங்கிள் வைசர் தான் வரும். அண்ட் ஆன்டி ஃபாக் ஃபீச்சர் எதுவுமே அதில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு என்ட்ரி லெவல் ECE டாட் சர்டிஃபைட் ஷெல். அது இதுவும் ECE டாட் சர்டிஃபைட் ஷெல். அது டியூவல் வைசரோட வந்துடும். அண்ட் ஆன்டி ஃபாக் லென்ஸோட கொடுத்துருவாங்க உள்ள. ஓகே. ஆக்சுவல் அண்ட் எஸ்எம்கேல மட்டும் இந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஆன்டி ஃபாக் லென்ஸ் இன்பில்ட்டாகவே வந்துடும். ஸோ இந்த கிராஃபிக்ஸும் நான் ரொம்ப அடிக்கல. இது வந்து கொஞ்சம் செமி செட்டிலான கிராஃபிக். ரொம்பவும் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப செட்டிலாகவும் இருக்காது. ஒரு ரெண்டுக்கும் மிடில் இருக்கும். ஓகே. இது சில கிராஃபிக்ஸ் இதை விட ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாரில் வந்து ஹண்டர் சீரீஸ். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட். எஸ்எம்கேல பார்த்தீங்கன்னா எஸ்எம்கேல ஒரு ரெண்டு ஷெல்ஸ் வருது, ட்விஸ்டர் அண்ட் இதை. இப்போ தான் ஃபாஸ்ட் மூவிங். ஒன்று வந்து ட்விஸ்டர் அண்ட் இன்னொன்று வந்து
ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் கொஞ்சம் வைடான ஹெட் ஹெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக ஃபிட் ஆகும். ஏன்னா சைஸ் ஆப்ஷன்ஸ் எஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்எல் வரைக்கும் போகுது, சம்டைம்ஸ் 2XL கூட கிடைக்கிறது. ஸோ பெரிய ஹெட்டுக்கு வந்து என்ன ஷைட் ஷெல் கொஞ்சம் வைடாக இருக்கும், உங்கள் தலைக்கு ஈஸியாக ஃபிட் ஆகும். ஸோ இது ரவுண்ட் ஷெல்லா நேர ஷெல்லா? இது ரவுண்ட் ஷெல். ரவுண்ட் ஷெல், ஓகே. இது ரவுண்ட் ஷெல் தான். இது அது செமி ரவுண்ட் ஷெல். இதை விட இதை விட இது கொஞ்சம் வைடாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதில் ஸ்பாய்லர் பை டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் இது எல்லாமே இன்பில்ட் ஸ்பாய்லர், இட் ஹேவ் an aerodynamic spoiler look. ஓகே. ஸோ இது எதுவும் ரிமூவல் கிடையாது, இட் பி இன்பில்ட்டாகவே இருக்கும். ஓகே. அண்ட் எஸ்எம்கேல ட்விஸ்டர் சீரீஸ் சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஷெல் நேரோவாக இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு டியூல் விசர் இருக்கும். ஓ ஓகே. டியூல் விசர் ஃபீச்சர்ஸ் இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய, வைப்ரண்டான கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் இது மிரர் வைசர் கொடுத்துருக்காங்க, பட் பை டிஃபால்ட் இது வந்து ஒயிட் வைசரில் தான் வரும். ஓகே. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு வந்து பின்லாக் இன் டிஃபால்ட் வந்துருது. ஸோ இந்த ரெண்டு மாடல் மட்டும் தான் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பின்லாக்கோட வர மாடல்ஸ். ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்பாய்லர் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஆமாம், இது வந்து செமி ஒரு செமி ரவுண்ட் ஷெல் தான் நார்மல். இது ஷெல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நேரோவாக இருக்கும், பேக்கில் வந்து ரெகுலர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ம், ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் மாடல் இது பில்மோலா. இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹேப்பனிங்கில் போயிட்டுருக்குறது இந்த மாடலில். ஸோ இதில் நிறைய கிராஃபிக்ஸ் மாறி மாறி வருது. இது ரொம்ப யங்ஸ்டர்ஸே இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது, ஏன்னா இதில் இருக்கிற கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் வைசர் மாடல். ஓகே. ஸோ என்னென்னா காம்பேக்டாக இருக்கும், உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, ஹெட்டில் வந்து வெயிட் ஃபீல் ஆகாது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வித் இதுவும் வித் இன்பில்ட் ஸ்பாய்லரோட வருது. ஓகே. அட்டாச்சு ரிமூவபிள் கிடையாது, பட் இட் இல் ஹாவ் அ குட் ஏரோடைனமிக் லுக் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் சான்ஸ் இல்லை, சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸும் ரொம்ப கிரேசியான கிராஃபிக்ஸ் எல்லாமே. ஸோ இதில் பின்லாக் பின்லாக் இது வந்து பின்லாக் இன்பில்ட் கிடையாது, பட் பின்லாக் ரெடி வைசர். உங்களுக்கு பின்லாக் வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறோம், எக்ஸ்ஆர் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எஸ் ஆமாம். சைஸ் ஷெல்லும் சின்ன சைஸ் ஷெல்லு. ஓகே. ஹெட்லேயும் தலையில் ரொம்ப காம்பாக்டாக ஃபீல் இருக்கும். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, தேங்க். அடுத்த நெக்ஸ்ட் ஏஜிவி. ஓகே கைஸ், இதுதான் ஏஜிவி பிராண்ட். ஏஜிவியில் இது K1 சீரீஸ் செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து இது வந்து காமன் கிராஃபிக்ஸ் ராசி, அதாவது ஜிபி எடிஷன்ஸில் ரைட் பண்ணுறவங்களுடைய ரெப்ளிகா கிராஃபிக்ஸ் கிடையாது. இது அவங்களோட ஓன் கிராஃபிக்ஸ். இது வந்து 17,000 வருது. 17,000. ஆமாம். ஏஜிவியோட ஸ்டார்டிங் சீரீஸ் வந்து 14,500 பிளைன் பிளாக். ஓகே. கிளாசி பிளாக் வந்து 14,500 ஸ்டார்ட் ஆகுது. 17,000. இது வந்து 17,000. இதே கிராஃபிக்கில் உங்களுக்கு நீங்கள் ராசியோட 46 கிராஃபிக் ஒரு ஜிபி எடிஷன் போனீங்கன்னா 20,000 வரும். 19,999 எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஓகே ப்ரோ, இதோட ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அது நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுக்கு எதுவுமே ப்ரைஸ் நம்ம சொல்லலை. ஓகே. எஸ் கரெக்ட். ஸோ இது ஆக்ஸார் ஹண்டர் என்ன ப்ரைஸ் வருது? ஆக்ஸார் ஹண்டர் வந்து 4994 வருது. 4994. எஸ்எம்கே உங்களுக்கு ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திருப்பியும் என்ன சொல்லியிருந்தேன். எஸ்எம்கேவோட சிங்கிள் வைசர் மாடல் வந்து 4000 பிளைன் பிளாக் அண்ட் 4300 ஃபார் கிராஃபிக்ஸ். ஓகே. கரண்ட் ப்ரைசிங் சொல்கிறேன். ஓகே ஓகே. அண்ட் பில்மோலாவோட ப்ரைசிங் வந்து 7200 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம பார்த்த மாடல். ஆமாம், எக்ஸாக்ட்லி. சிங்கிள் வைஸ், அதில் கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய வருது. ஓகே 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 ஓகே. அடுத்து ப்ரோ, எம்டி ஹெல்மெட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஷூர். எம்டியில் நல்ல ஹேப்பனிங். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிறது ஸ்டிங்கர் ஷெல்லில் ஒரு மாடல் லான்ச் ஆகிருக்குது. சிங்கிள் வைசர் பின்லாக் ரெடி. ஆமாம், எல்லா மாடல்ஸுமே வந்து பின்லாக் ரெடியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. எக்ஸப்ட் ஆக்ஸார் அண்ட் எஸ்எம்கே மட்டும் பின்லாக் இன்பில்ட்டாகவே ஆட் பண்ணிடுறாங்க. வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாடல்ஸுமே பின்லாக்ஸ் தனியாக வருது. எஸ்எம்டிக்கும் வருது. ஓகே. ஏஜிவிக்கும் வருது. இதுக்கும் வருது. ஸோ அந்த செப்பரேட்டாக நம்ம பின்லாக் நம்ம இதுக்கு போடுறதா இருந்தால் அது என்ன ப்ரைஸ் வருது?
எம்டியோட பின் லாக் வந்து 1750 வரும். ஓகே, ஒவ்வொரு மாடலுக்கும் ப்ரைஸ் மாறும். ஓகே, ஏஜிவிக்கு போக்கி வந்து 2999, அதாவது 3000 ருபீஸ் வரும். ஓகே, அண்ட் எம்டியோட பின் லாக் வந்து உங்களுக்கு 1750 வரும். ஓகே, பில்மோலாக்கு வந்து 1350 வரும். அண்ட் மற்ற பிராண்ட்ஸுக்கும் இருக்குது 850 to 1100 ஒரு பின்லாக்ஸ் இருக்குது, காமனாக உள்ளது. ஸோ அது என்ன வைசரோ அந்த வைசருக்கு ஏற்ற மாதிரி பின்லாக் சூட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கான பின்லாக்கும் பார்த்தீங்கன்னா 800 to 850. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல், எல்லா மாடலுக்கும் எல்லா பின்லாக்கும் ஃபிட் ஆகாது, சைஸ் சேஞ்ச் ஆகும், வைசர் ஷேப்பும் சேஞ்ச் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, அந்த நம்ம லிமிடெட் எடிஷன் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலில் ஒரு லிமிடெட் எடிஷன் சீரீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லிமிடெட் எடிஷன் சீரீஸ். ஸோ ரொம்ப வைப்ரண்ட்டாகவே இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே இல்லை மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடு. ஓகே, ஸோ டவுன் த லைன் ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கேட்டிங்கன்னா இது யார்ட்டுமே இருக்காது. யார் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாடல்ஸ் இருக்கும். அண்ட் இது லிமிடெட் எடிஷன் சீரீஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து 6500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இஸ் ஃபீச்சர் வைஸ் எல்லாமே சேம் தான். அது இன் டபுள் வைசர், இன்பில்ட் பின்லாக் வந்துடும். பேக் ஸ்பாய்லர் வந்து இதில் ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அது ரிமூவபிள், இது ரிமூவபிள். ஓகே, இதான் ஸ்பாய்லர் அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேணாம், இது உங்களுக்கு ஸ்பாய்லர் வேணான்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் ஸ்பாய்லரும் போட்டுக்கலாம், அதுவும் இன்பில்ட்டாகவே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் வருதா? இது டிஃபால்ட்டாக இந்த ஸ்பாய்லர் பாக்ஸில் வந்துடும். ஓகே, இது வேண்டாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இங்கே ரெண்டு ஹோல்ஸ் கவர் அப் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஸ்பாய்லர் கொடுப்பாங்க. ஓகே, இட் பி வெரி ஸ்மால். ஸோ அதை ஜஸ்ட் அந்த ஸ்பாய்லரோட ஃபிட் அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குது, XBHP எடிஷன் இல்லையா? ஆமாம். ஸோ 299 ஸ்பீட் ஆஃப் தாட். ஓகே ஓகே கைஸ், இதுதான் ஸ்பெஷல் எடிஷன், எக்ஸாரோட XBHP எடிஷன், 6500 இல்லையா? 6500 இந்த மாடலில். மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் சேம், ஃபீச்சர் வைஸ் எல்லாமே சேம், எல்லாமே சேம். கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் லிமிடெட் எடிஷன். சரி, அது என்ன லிமிடெட் எடிஷன். இப்போ இது வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கூட இந்த கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. இந்த இயரோட முடிஞ்சது. ஓகே, லிமிடெட் ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சோல்ட் அவுட் ஆகிற வரைக்கும் யார் யாருக்கு வேணுமோ கிடைக்கும், அதுக்கப்புறம் ஓன் கேட்டு. ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் லிமிடெட் எடிஷனாக இப்போது ஒரு பெர் எடிஷன் எத்தனை ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க? இது ஆக்சுவல் எந்த இதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், அவங்க எத்தனை பீசஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஓகே, பட் அதுலேயர் XBHP ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஒன்று போட்டாங்க. ஆமாம், அது ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸோட செகண்ட் சீரீஸ் வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ இது செகண்ட் சீரீஸ் இப்போ போட்டிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்பர் வைஸ் என்னால் எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஆக்சார் ஹஸ் நாட் கிவன் எனி நம்பர்ஸ் ஆன் தி குவாலிட்டி. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஹெல்மெட் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஷாப்போட கிளான்ஸ் வரணும் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள்.
மற்றபடி இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர்ஸ் இருக்குது, ரைடிங் கியர்ஸ் பிபிஜோடது இருக்குது, ரைனாக்ஸ் இருக்குது, எல்லா மாடல்ஸ் இருக்குது. இங்கே ஷாப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்கள். ரைடிங் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பேண்ட் ரெண்டுமே இருக்குது கியர்ஸில், பிபிஜி ரைனாக்ஸ் ஆஸ்பிடா ஸ்கிமிட்டர் எல்லா மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அண்டு க்ளவுசஸும் நிறையா இருக்குது, எல்லாமே ரைனாக்ஸ் பிராண்ட் இருக்குது, ஸ்கிமிட்டர் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. தேங்க்யூ, வெல்கம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க, எங்களுடைய லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க சொல்கிறேன். என்ன ரிக்குயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த கடையோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், சிக்கில் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், ஒரு வழியாக ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். ஷாப்போட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஷாப்பு, கியர்ஸ் ஹெல்மெட் பூத்திக். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, வேளச்சேரி தரமணி ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்கும். இந்த டிசிஎஸ்க்கு கொஞ்சம் தூரம் வந்தானே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் பாருங்க, அது டிசிஎஸ். அதே வந்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட் வந்துச்சு, செக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்ககிட்ட, டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க, வந்து செக் பண்ணுங்கள். இதோட ப்ளாகை முடிச்சுக்கிறேன், அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.